இவங்களோட பேர் மஹதியா, இவங்களோட முன்னைய பேர் வந்து பூவனா. புத்தகங்கள்லாம் வாசிச்சு அப்படி இருக்கும் போது எனக்கும் இப்ப அந்த தாட் வருது, இஸ்லாத்தை பத்தி படிக்கணும் அப்படிங்கிற இது வருது. நீங்க இந்த இஸ்லாத்துக்கு வந்த நேரத்துல கொள்கை ரீதியாக உங்களோட ஃபேமிலில உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மத்தியில நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருக்கீங்க. ஹிஜாபு வந்து ஒரு சுமை என்று சொல்றாங்க, முஸ்லிம் பெண்களையும் இப்படி போடுறாங்க, இந்த ஹிஜாப் உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு இது வந்து பாதுகாப்பனுடைய தான் இருக்குது. நான் இன்றைக்கு வரையும் நான் தனியா தான் இருக்கிறேன். அப்ப இந்த ஹிஜாப் வந்து எனக்கு பாதுகாப்பா இருக்குது, அப்படித்தான் நான் உணர்றேன். அவங்களுக்கு அது பார்க்கும் போது ஒரு டிஃபரெண்டா இருக்குது, அவ்வளவுதான். 10 வருஷத்துக்கு கூடுதலாக இந்த சகோதரி தனிமையில தான் இருக்கிறாங்க. ஏன்னா இம்மையை விட மறுமை இருக்கு தானே. மறுமையில வந்து எனக்கு அல்லாஹ் வந்து எவ்வளவு பெரிய கிஃப்டா வச்சிருக்கான். இப்பயும் கூட என்னைய வந்து இவ்வளவு பேர்த்துல என்னை ஒரு ஆளை செலக்ட் பண்ணி எடுக்கிறானா, நான் பாக்கியசாலி தானே. மறுமையில எனக்கு இதை விட பெருசா கிடைக்கும் நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க வந்து எப்படி உங்களோட அம்மா அம்மா பாப்பா எல்லாருமே முஸ்லிமா இருந்து கொண்டு உங்களுக்கு இந்த இஸ்லாத்தை வந்து ஃபாலோ பண்றது சரியான ஈஸி? இப்ப என்ன மாதிரி ஆக்களுக்கு தான் அது கஷ்டம்? சொர்க்கத்துல இன்பங்களை பத்தி அல்லாஹ் வந்து சொல்றான் என்னன்னு கேட்டு, சொர்க்கமானது மனித கற்பனைக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்றான். எந்த காரணம் கொண்டு அந்த நரகத்துக்கு நம்ம போயிடக்கூடாதுங்கிறது நம்ம மனசுல வந்து உறுதியா இருக்கணும். இவங்கள பேர் மஹதியா, இவங்களோட முன்னே பேர் வந்து பூவனா, இஸ்லாத்துக்கு வந்து இருக்கிறாங்க. உங்க எல்லாத்துக்கும் இஸ்லாமிய மார்க்கம் தாய் தந்தையர்கள் மூலமாக கிடைச்சிருக்கும், அப்படித்தானே? ஆனா இந்த சகோதரிக்கு அப்படி இல்ல, வித்தியாசமான முறையில இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அப்ப இவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல சில படிப்பினைகளை நம்ம கேட்கும் போது உங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கும் என்றதுனால தான் நாங்க இந்த பாடத்தை நம்ம போட்டிருக்கிறோம், சரியா? மஹதியா, நீங்க இஸ்லாத்துக்கு வர்றதுக்கான காரணம் என்ன? இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்று சொன்னால், எனக்கு நான் வந்து ஹிந்து, என்னோட ஃபேமிலி பேக்ரவுண்டை பார்க்கும்போது ஹிந்து பேக்ரவுண்ட் தான். என்னோட அம்மா அப்பா அண்ணா இவ்வளோதான் என்னோட ஃபேமிலி. நான் 4 பேர் தான். நான் வளர்ந்தது எல்லாமே அந்த சூழல் வந்து இந்து சமூகத்தை சார்ந்த அந்த இதில் தான், அந்த சூழலில் தான் நான் வாழ்ந்ததாகட்டும் படித்ததாகட்டும் எல்லாமே அப்படித்தான். நான் வந்து கேண்டிலேருந்து கொழும்புக்கு வந்துட்டேன். கொழும்பு மேற்படிப்புக்காக தொழில் அப்படி அப்படின்றது இங்கே வந்தாச்சு. இங்கே வந்ததுக்கப்புறமா எனக்கு நான் வந்து டெக்னிக்கல் காலேஜில் படித்து கொண்டிருந்தேன். படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அப்போ அவங்க வந்து டைமுக்கு தொழுவாங்க, இந்த மாதிரி இதுகள்லாம் பார்ப்பேன். எல்லாரும் தொழுது அப்படி நான் பார்க்கல, சிலர் போயிட்டு டைமுக்கு தொழுவாங்க. இப்போ அதெல்லாம் பார்ப்பேன். பார்க்கும்போது எனக்கு தோணும், எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல அவங்க தொழுறாங்க, ஒன்றுமே இல்லைங்கண்ணே, ஆனால் ஒரு பக்கத்தை நோக்கி தொழுறாங்க, இது ஏன் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் சிந்திக்க தோணுச்சு. ஆனாலும் நாங்களையும் பெருசாக நான் அதை பெருசாக எடுத்துக்கொள்ளலை. அதுக்கப்புறமா நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போகும்போது அங்கே ஒரு நண்பர் வந்து புக்ஸ் எல்லாம் தந்தார். அப்போ அதையும் நான் கொண்டு வச்சுட்டே வாசிக்கலை. திரும்ப திரும்ப கொஞ்சம் புத்தகங்கள்லாம் நான் வாசிக்கிறது கொஞ்சம் கூட. அப்போ அந்த புத்தகங்கள் எடுத்து நான் வாசித்து கொண்டிருக்கேன். வாசித்து கொண்டிருக்கும் போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இஸ்லாம் வந்து வருது. அப்படின்னா இதுதான் சரியான மார்க்கம் அப்படிங்கிறது எனக்கு தெரியுது. என்னோட சகோதரி இருந்தாங்க, பெரிய மாட மகள், ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருந்தோம். அப்போ அவள் வந்து எனக்கு முன்னாடியே இஸ்லாத்தை வந்து ஃபாலோ பண்ண தொடங்கிட்டா. ஆனால் அவள் சொல்லும்போது நான் கேட்கல. ஆனால் இந்த புத்தகங்கள்லாம் வாசித்து அப்படி இருக்கும்போது எனக்கும் இப்போ அந்த தாட் வருது, இஸ்லாத்தை பற்றி படிக்கணும் அப்படிங்கிற இது வருது. அப்போ ரெண்டு பேருமே ஒரே இதில் இருக்கிறதுனால ரெண்டு பேரும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்கிறோம். பரிமாறி அப்படி இப்படி இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு ரெடி. நாங்கள் இருந்த வீடு வந்து முஸ்லீம் வீடு, அல்ஹம்துலில்லாஹ். எங்களுக்கு அல்லாஹ் வந்து அந்த இடத்துலையும் எங்களுக்கு பெரிய கிஃப்ட் ஒன்று கொடுத்தா. எங்களுக்கு இருக்க வேண்டிய இருந்த வீடு வந்து முஸ்லீம் வீடு. அப்போ அங்கே வந்து ஒரு ரமலான் மாதத்தில் வந்து நாங்கள் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே, அதாவது கலிமா சொல்கிறதுக்கு முன்னாடியே, நான் வந்து நோன்பு பிடிக்க தொடங்கிட்டோம். ஆனால் இப்போ அவங்களோட சேர்ந்து நோன்பு பிடிக்க தொடங்கிட்டோம். அவங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்படியே அதே அந்த ரமலான்லேயே நாங்கள் கலிமாவும் சொல்லி ஓகே இஸ்லாத்துக்கு வந்துட்டோம். வந்து அப்படியே அந்த பயணம் அப்படியே தான் ஸ்டார்ட் ஆச்சு. சரி, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு திருப்பு முனை ஒன்றை ஏற்படுத்துவான். அதே மாதிரி இவங்களுக்கு இப்படியான ஒரு முறையில் தன்னுடைய ஹிதாயத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கிறான். சரி மஹதியா, நீங்கள் இந்த இஸ்லாத்துக்கு வந்த நேரத்தில் கொள்கை ரீதியாக உங்களோட ஃபேமிலியில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மத்தியில் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. அப்போ இந்த இடத்துல நீங்கள் உங்களால் சொல்ல முடிஞ்ச பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதா? நீங்கள் உங்களால் அதாவது தாங்க முடியாமல் இருந்திருக்கும், ஆனால் நீங்கள் அதை கடந்து வந்திருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாவது? கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தாச்சு. ஆனால் இங்கே நாங்கள் கொழும்பில் இருக்கும்போது எங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஏன்னா எந்த விதமான பிரச்சனையும் எங்களுக்கு வரலை. நாங்கள் வந்து ஹிஜாப் போட முடிஞ்சிச்சு, தொழ முடிஞ்சிச்சு, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் நாங்கள் வந்து வீட்டுக்கு போவோம். இன்றைக்கு ஒருக்கா நானும்
அந்த சகோதரி என்னோட சகோதரி ரெண்டு பேருமே வீட்டுக்கு போவோம். நாங்கள் என்ன ஜாயின்ட் ஃபேமிலியாக தான் இருந்தோம். அப்போ ரெண்டு பேரும் ஒன்றா போவோம். ஜாயின்ட் ஃபேமிலியாக்குள்ளே எல்லாம் இருப்பாங்க, மாமா மாமி சித்தி சித்தப்பா எல்லோரும் ஒன்றா தான் இருப்பாங்க. அப்போ அங்கே போகும்போது எனக்கு ஃபாலோ பண்ண இயலாது, இப்போ ஹிஜாப் போட இயலாது, தொலை இயலாது. நாங்கள் முன்ன பொட்டெல்லாம் வச்சுட்டு தான் இருப்போம், பொட்டு வைக்கிறது இல்லை, அதெல்லாம் அங்கே போனால் செய்ய இயலாது தானே. இப்போ ஹிஜாப் இப்போ அங்கே போய்ட்டு ஹிஜாப் போடவே முடியாது. வீட்டுக்கு போகும்போது நாங்கள் நார்மலாக போவோம், இங்கே வரும்போது தொழுறது இதுகள் அப்படி பண்ணுறது. அங்கே போனால் ஆனால் முன்ன வந்து ஜீன்ஸ் ஷார்ட் ஸ்கர்ட் ட்ரௌசர் டிஷர்ட் எல்லாமே உடுத்துறது தான். இப்போ அதெல்லாம் படிப்படியாக மாறுது, மாறி இப்போ ஊருக்கு போனோம். இப்போ இங்கே இருக்கும்போது நார்மலாக இப்படி ஹிஜாப் போடலை, சும்மா ஷால் தான் இங்கேயும் போட்டுக் கொண்டிருந்தோம். அதே இதை அங்கேயும் போயிட்டு அந்த ஷால் போட்டுக்கிட்டு ஷல்வார் போட்டு அப்படி இருக்கிற அப்படி தான் அங்கே வீட்டுக்கு போனால் அப்படி இருக்கிறது. இங்கே வந்தால் தொழுறது அந்த மாதிரி இதுகள் செஞ்சு கொஞ்ச நாள் அப்படியே போயிட்டு இருந்துச்சு. போய்கிட்டு இருக்கும்போது திரும்ப தான் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. வீட்டில் கல்யாணம் பேசுகிறாங்க, அப்படி இப்படி அந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது சொல்லி ஆகணும். அப்போ ரெண்டு பேரும் சொல்லிட்டோம் வீட்டில் வந்து, ஓகே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவங்க நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. நான் இருந்த முஸ்லீம் வீட்டில் வந்து நல்லாவே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க, என்னை விட்டு கொடுக்கவே இல்லை. அது பிறகு வீட்டுக்கு போகிறதில்ல, வீட்டுக்கு போகாமல் அப்புறம் அப்படியே கொழும்புலேயே அப்படியே இருந்தாச்சு. இப்போ நான் வந்து இஸ்லாத்துக்கு வந்து 10 வருஷம் ஆகுது. இன்னும் ஃபேமிலியோடு நான் பெருசாக இப்போ கொஞ்சம் கொஞ்சம் போய் வரது அப்படி இருக்குது. இப்போ அவங்களுக்கும் இஸ்லாத்தை எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா இல்லையான்ட்டு அது அல்லாட கையில் இருக்குது. அல்லா இதாயத்தை கொடுத்தானா அவங்களும் இஸ்லாத்துக்கு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது. மற்றபடி அவங்களோட போயிட்டு இன்வால்வ் ஆகி இருக்கிற சூழல் வந்து இன்னுமே இல்லை. சரி, நான் இன்னொரு கேள்வி கேட்குறேன். மாற்று மத சகோதரிகள், அதாவது இந்து சகோதரிகள் அறிக்கட்டும், ஹிஜாபு வந்து ஒரு சுமை என்று சொல்கிறாங்க. முஸ்லீம் பெண்களையும் இப்படி போடுறாங்க, ரொம்ப சுமையாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இன்னொரு மதத்துலேருந்து இங்கே இஸ்லாத்தை தழுவிருக்கிறீங்க, இந்த ஹிஜாப் உங்களுக்கு எப்படி இருக்குது? எனக்கு இது வந்து பாதுகாப்பனுடையாக தான் இருக்குது. நான் இன்றைக்கு வரையும் நான் தனியாக தான் இருக்கிறேன். அப்போ இந்த ஹிஜாப் வந்து எனக்கு பாதுகாப்பாக இருக்குது, அப்படி தான் நான் உணர்கிறேன். அவங்களுக்கு அது பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவ்வளோத்தான். மற்றபடி என்ன பொறுத்த லெவலில் வந்து இது வந்து ஒரு பாதுகாப்பானது தான் நான் கருதுறேன். நான் கருதுறேன்னா அதுதான் உண்மையும் கூட. ஹிஜாபுக்கு நீங்கள் உங்களோட ஃபேமிலி ரீதியாக நீங்கள் சந்தித்த சவால்கள்? ஓ, இருக்குது. இப்போயும் கூட என்னான்னு கேட்டால் எங்களோட ஃபேமிலியில் அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஸ் ஓகே, இதை ஏற்றுக்கொள்கிறாங்க, இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் அந்த கொஞ்சம் கொஞ்சம் தூரத்து வழி சொந்தங்கள் இருப்பாங்க தானே, அவங்களுக்கு முன்னே எங்களை காட்ட மாட்டாங்க. நாங்கள் அப்படின்னா அந்த காட்டுறதுக்கு விரும்புகிறதில்லை. அப்படித்தான் இன்னமும் கூட 10 வருஷம் ஆச்சு. 10 வருஷம் இப்போ ஒரு வருஷம் 2 வருஷமாக ஓரளவுக்கு க்ளோஸ் எங்களோட ஃபேமிலியோட, ரொம்ப இல்லை கொஞ்சம். ஆனால் அந்த தூரத்து சொந்தங்களுக்கு காட்ட மாட்டாங்க. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்ற எவ்வளோ காலமாகுது? 10 வருஷம் ஆகுது. 10 வருஷத்துக்கு கூட தான். சரி, 10 வருஷத்துக்கு கூடுதலாக இந்த சகோதரி, நான் அறிந்தும் 10 வருஷம் ஆகுது, 10 வருஷத்துக்கு கூடுதலாக இந்த சகோதரி தனிமையில் தான் இருக்கிறாங்க. ஃபேமிலியோட எந்த ஒரு, அதாவது எங்களை மாதிரியான ஒரு தொடர்பு இல்லை. அவங்கள விட்டுட்டு இவங்க கொழும்புல தனியாக தான் இருக்கிறாங்க. இந்த ஃபீலிங்கை நீங்கள் எப்படி உணர்றீங்க மாதிரியா? நீங்கள் தனிமையில் இருக்கிற அந்த ஃபீலிங்ஸை? அது வந்து எனக்கு என்னன்னு கேட்டால் எனக்கு இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. மற்றது எனக்கு அது ஈஸியாக தானே இருக்குது. அதை பற்றி நான் பெருசாக யோசிக்கிறேன். ஏன்னா இம்மையை விட மறுமை இருக்குது தானே. மறுமையில் வந்து எனக்கு அல்லா வந்து எவ்வளோ பெரிய கிஃப்டை வச்சுருக்கான். இப்போயும் கூட என்னைய வந்து இவ்வளோ பேர்த்தில் என்னை ஒரு ஆளை செலக்ட் பண்ணி எடுக்கிறான்னா நான் பாக்கியசாலித்தனே. மறுமையில் எனக்கு இதை விட பெருசாக கிடைக்கும்ட்டு நான் நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லா. இந்த வார்த்தை பாருங்கள், இந்த சகோதரி சொல்ல போகல ஒரு விதமான ஒரு உணர்வு வருதா இல்லையா? இம்மையை விட மறுமை தான் உங்களுக்கு சிறந்ததுண்டு. சொல்லக்கூடிய சகோதரி யார்? இஸ்லாத்தை தழுவிய ஒரு சகோதரி. ஆனால் நாங்கள் பூர்வீக முஸ்லீம்களாக இருக்கிறோம், இஸ்லாத்தை மறந்தவர்களாக இருக்கிறோம், இஸ்லாமிய கடமைகளை புறக்கணித்தவர்களாக இருக்கிறோம். இவங்கள்ட்டேருந்து நிறைய பாடம் இருக்குது. மஹதியா, எங்களோட பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்ல நினைக்கிறீங்க? நான் உங்களுக்கு சொல்கிறதுனா, இப்போ நீங்கள் வந்து எப்படி உங்களோட அம்மா வாப்பா எல்லாருமே முஸ்லீமாக இருந்து கொண்டு உங்களுக்கு இந்த இஸ்லாத்தை வந்து ஃபாலோ பண்ணுறது சரியான ஈஸி, அப்படி தானே? அதை விட்டுட்டு இப்போ இஸ்லாத்தை விட்டுட்டு நாங்கள் வேறு பக்கம் போகாமல் இருக்கிறதுக்கு சரியான ஈஸி. இப்போ என்ன மாதிரி ஆக்களுக்கு தான் அது கஷ்டம். சொர்க்கத்துட இன்பங்களை பற்றி அல்லாஹ் வந்து சொல்கிறான் என்னன்னு கேட்டு, சொர்க்கமானது மனித கற்பனைக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்கிறான், அப்படி தானே? அப்போ எவ்வளோ இருக்கும் அங்கே, இங்கேயே நம்ம எவ்வளோ அனுபவிக்கிறோம்னா சொர்க்கத்து மனித கற்பனைக்கே எட்டாத இடத்துல தான் இருக்குது சொர்க்கம். அப்போ அந்த சொர்க்கத்தை வந்து நம்ம அடைஞ்சு கொள்ளணும். ஏன்னா அதே மாதிரி நரகத்தை வந்து சொல்கிறான். இப்போ நரகத்தை வந்து எப்படி சொல்கிறான்ட்டு கேட்டால், நரகத்தில் வந்து நெருப்பால் ஆக்கப்பட்டது தானே நரகம். அதில் வந்து எரிக்கற்களை வந்து மனுஷனை தான் போடுறான். அந்த நரகத்துக்கு வந்து நம்ம போயிடக்கூடாது. எந்த காரணம் கொண்டு அந்த நரகத்துக்கு நம்ம போயிடக்கூடாதுங்கிறது நம்ம மனசில் வந்து உறுதியாக இருக்கணும்.
நம்மள பல்ல இருக்குது தானே, கோரைப்பல் கடவாய்ப்பல்லாம், அது வந்து உகது மலை அளவுக்கு பெருசாக இருக்குமா. அப்போ எங்களோட தோற்றத்தை கொஞ்சம் கட் பண்ணி பாருங்கள். அப்போ எவ்வளோ பெரிய தோற்றமாக இருக்கும், அந்த தோற்றத்தை அழிக்கிறதுக்கு அந்த இங்கே உள்ள நெருப்பு வந்து போதாது. அப்போ அங்கே உள்ள நெருப்பு தான் அதுக்கு வந்து சரியாக இருக்கும். அப்படின்னா 70 மடங்கு, இங்கே உள்ள நெருப்பை விட 70 மடங்கு அதிகமாக இருந்தால் தான் அது வந்து அந்த எரிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். ஆனாலும் நம்மளோட ஸ்கின்னை பற்றி சொல்லும்போது என்ன சொல்கிறான்னு சொன்னால், இதில் ஒரு விஞ்ஞானம் ஒன்று இருக்குது. நம்மளோட வலியை உணர்கிற சக்தி வந்து இருக்கிறது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு. அப்போ நம்மளோட ஸ்கின் வந்து அங்கே அழியும் போது திரும்ப நெருப்பை போட்டு திரும்ப புதுசு புதுசாக ஸ்கின்னை வந்து தோற்றுவிச்சு கொண்டே இருப்பானா அல்ல. அப்போ நம்மளோட ஸ்கின் அழியும், திரும்ப நெருப்பு போடுவாங்க, திரும்ப அழியும், திரும்ப ஸ்கின்னை வளர செய்வான், இப்படியே நடந்துக்கிட்டே இருக்குமா. அது வந்து நிரந்தரமாக நரகத்தில் தானே நம்ம இருக்க போகிறோம். அப்போ இந்த இந்த சோதனையை வந்து நம்ம அங்கே வந்து அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணுமா, இல்லை தானே. அப்போ அதனால நம்ம வந்து இங்கேயே நம்ம அதுக்கான அங்கே நரகத்துக்கு போகாமல் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான வழியை நம்ம என்ன செய்யணுமோ அதை செஞ்சு தேர்ந்தெடுத்து போய்கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ், பாருங்கள், குர்ஆனோடு சயின்ஸே உங்களுக்கு சொல்கிறாங்கண்டா. இந்த சகோதரி எந்த அளவுக்கு குர்ஆனை வாசிக்கிறாங்கன்னு, குர்ஆனை நீங்கள் வாசிக்கிறீங்க போல விளங்குது. பாருங்கள் எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது. ஒரு சாதாரண முஸ்லீம்கிட்ட கூட இந்த அளவுக்கு அறிவு இருக்குமாண்ட ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. ஆனால் இவன் குர்ஆனையும் படித்து குர்ஆன் சம்மந்தப்பட்ட விஞ்ஞானத்தையும் படிக்கிறாங்கண்டா, நாங்கள்லாம் உண்மையிலே வெட்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதாவது இவங்க வந்து தேடி வர்றாங்க, மார்க்கத்தை தேடி படிக்கிறாங்க, குர்ஆன் ஹதீஸை தேடி படித்து இன்றைக்கி தண்ட வாழ்க்கை இந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வர்றாங்கன்றா, அதுக்கு காரணம் அல்லாஹ் நேர்வழியை நாடி இருக்கிறான். இன்னொன்று இவங்க எடுத்த முயற்சி, முயற்சி நான் ஒரு இஸ்லாமியனாகத்தான் மரணிக்கணும், அதுக்கான எடுத்த முயற்சியை பாருங்கள். நாம் வெட்கப்படணுமா இல்லையா? அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால், இவங்களை மாதிரி நாங்கள் இஸ்லாத்தை கூடுதலாக படித்து நாங்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எடுத்து சொல்லணும். இப்போ இந்த சகோதரி பாருங்கள், இஸ்லாத்தை ஏற்றத்தோடு தன்னோட ஃபேமிலிக்கு இஸ்லாத்தை சொல்கிறது முனைஞ்சிருக்கிறா, அதுக்கான ஒரு பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறா. அப்போ தான் மட்டும் இந்த கொள்கையை உணர்ந்தால் போதாது, தான் மட்டும் விளங்கினால் போதாது, தான் மட்டும் சொர்க்கத்து போனால் போதாது, என்னோடு சேர்ந்து என்னுடைய நண்பர்கள் வர வேண்டும், என்னுடன் சேர்ந்து என்னுடைய உறவினர்கள் வர வேண்டும், அந்த ஒரு கொள்கையில் இருக்கிறாங்க. இதே கொள்கை தான் நாமளும் சுமந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, பல்லிகு அன்னி வலவாயா, என்னிடமிருந்து ஒரு வார்த்தையை கேட்டாலும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். இந்த எடுத்து சொல்லக்கூடிய இந்த காரியத்தை எத்தனை பேர் எடுத்து சொல்கிறோம், எத்தனை பேர் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை படித்து நான் கொண்ட கொள்கை, நான் விளங்கின கொள்கை எத்தனை பேர் சொல்கிறோம். மார்க்கம் படித்து நீங்கள் ஒரு தாவா செய்கிறதுக்கு, ஒரு அழைப்பு பணி செய்கிறதுக்கு 7 வருஷம் மதரசா போக வேண்டிய அவசியம் இல்லை, 4 வருஷம் போயிட்டு மதரசாவில் உட்காந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சகோதரி பாருங்கள், குர்ஆனை திறந்தாங்க, நேர்வழியை அல்லாஹ்வுத்தால அதில் செலுத்துகிறாங்க, அந்த வகையில் இந்த குர்ஆன் மீது ஒரு வாசம் கொண்டு ஒரு நேசம் கொண்டு இந்த மார்க்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றத்தோட மக்களுக்கு சொல்கிறாங்க, எவ்வளோ பெரிய ஒரு பணியில் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுத்தால நிரந்தர நரகத்திலிருந்து இவங்களை பாதுகாத்துட்டான், அப்படிதானே? இணை வைத்தவங்களுக்கு நிரந்தர நரகம், அதுலேருந்து எக்காரணத்தை கொண்டும் தப்பிக்க முடியாது. ஆனால் அந்த நிரந்தர நரகத்திலிருந்து இவங்க பாதுகாக்கப்பட்டு இஸ்லாத்தை தான் மட்டும் படித்ததோடு நின்று விடாமல் இன்னொரு சமூகத்துக்கும் சொல்றாங்கண்டா, பில்கேட்ஸை விட இவங்க சிறந்தவங்களா இல்லையா சொல்லுங்க பாபம். யாரெல்லாம் உலகத்தில் தலை சிறந்தவர்களாக நாங்கள் நினைக்கிறோமோ அவர்களை விட சிறந்த ஒரு சகோதரி நாங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். லாஸ்ட்டாக ஒரு கேள்வி மகதியா, நீங்கள் இஸ்லாத்தில் உங்களுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்கள் இருக்கும், அப்படி உங்களுக்கு இந்த மார்க்கத்தில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? இஸ்லாத்தில் எதை சொல்கிறது பிடிக்காதுன்னு சொல்லி எதை சொல்ல முடியும்? எல்லாமே பிடிச்ச விஷயங்கள் தான், 100% சரியான விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ 100% நாங்கள் 100% நம்மளால் கடைப்பிடிக்க முடியாது, ஆனால் மேக்ஸிமம் கடைப்பிடிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், பாருங்கள், இஸ்லாத்தை பூரணமாக நம்ம கடைப்பிடிக்கணும், அதற்கான முயற்சி எடுக்கணும் என்று சொல்லி இஸ்லாத்துக்கு வந்த ஒரு சகோதரி எங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை இந்த இடத்துல எடுத்து சொல்லிட்டு போகிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் மஹதி, அவங்கள நாங்கள் சந்தித்ததில் பெரிய ஒரு சந்தோஷம். உலகத்தில் நிறைய செல்வங்கள் இருந்தால் அதை நாம் நினைக்கிறோம் அது ஒரு பாக்கியம் உண்டு, ரொம்ப அழகாக இருந்தாங்கன்னா அது ஒரு பாக்கியம் நினைக்கிறோம், ரொம்ப ஹீரோ அண்ட் ஹேண்ட்ஸம் இருந்தால் அதுதான் பெரிய பாக்கியம் நினைக்கிறோம். அல்லாஹ்வுத்தாலா இந்த ஏகத்துவத்தை பற்றி சொல்கிற நேரம் அது ஒரு பெரும் பாக்கியம்னு அல்லாஹ் சொல்கிறான். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் பிரச்சாரம் பண்ணுறாங்க, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி தாவா செய்கிறாங்க, ஆனால் அவரால் அவருடைய மனைவியை நேர்வழிக்கு எடுக்க முடியவில்லை. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க,
இரவு பகலா மக்கள் அழைச்சேன். எங்களை போல தாவா செய்யல அவங்க. ஆனால் தன்னுடைய மகனை, தன்னுடைய மனைவியை இஸ்லாத்தின் பக்கம் எடுக்க முடியவில்லை. 950 வருஷ காலம் வாழ்ந்த நபியுடைய மனைவிக்கு இஸ்லாம் இல்ல. ஜஸ்ட் எங்கட வாப்பா நபியும் இல்ல, உங்களோட வாப்பா நபியும் இல்ல. ஆனா அல்லாஹு தஆலா எனக்கு இஸ்லாத்தின் வாசனையை, இஸ்லாமிய கொள்கையை தந்திருக்கிறானா இல்லையா? அல்ஹம்துலில்லா. யோசிச்சு பாருங்க. நூ அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி நிரந்தர நரகம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மனைவி நிரந்தர நரகம். ஏன்? நபிகள் நாயகத்துடைய தாய் தந்தையர் அப்துல்லா, ஆமினா அவர்கள் முஹம்மது நபியை பெற்றெடுத்தாலும் அவங்க கூட நரகவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உலகத்துக்கே இஸ்லாத்தை போதிக்கக்கூடிய நபியின் தாய் தந்தையருக்கு இந்த நிலைமைன்னா, நாங்க அல்ஹம்துலில்லா அல்லாஹ் தஆலா கோடான கோடி மக்கள்ல என்ன ஒருத்தியா, உங்களை ஒருத்தியா அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறானா இல்லையா? அல்ஹம்துலில்லா, நிரந்தர நரகத்திலிருந்து அல்லாஹ் என்னை பாதுகாத்து விட்டான். ஏகத்துவம் இஸ்லாம் என்பது ஒரு பெரும் பாக்கியமாக நாங்கள் கருதுகிறோம். அப்படிதானே இந்த சகோதரிக்கு அல்லாஹ் ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். ஆனா நாம் என்ன நினைக்கிறோம்டா, நாங்க எப்படி பாஸ் ஆயிருவோம், நாங்க ஃபாத்திமான்னு பேர் வச்சிருக்கிறோம், நாங்க சொர்க்கம், ஹதீஜான்னு நாம் பேர் வச்சிருக்கோம், நாங்க சொர்க்கம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நல்ல நினைவு வச்சுக்கொள்ளுங்க, வெறுமனே லேபிள் வைக்கக்கூடிய முஸ்லிம்களாக நாங்கள் இருந்தால் சொர்க்கம் செல்லவே முடியாது. எப்ப இஸ்லாத்தை நீங்கள் வாழ்வியல் நெறியாக பின்பற்றுகிறீர்களோ அப்போதுதான் நீங்கள் சொர்க்கம் செல்லலாம். நபிகள் நாயகத்துடைய வாப்பாட பேர் அப்துல்லா, நல்ல பேர் தானே, அல்லாவுக்கு பிடிச்ச பேர் தானே. ஆனா அவங்களுக்கு சொர்க்கமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்னுடைய தாய் தந்தையர்கள் கூட நரகம் என்று சொல்றாங்க. ஏன்? இணை வைப்பில மரணிக்கிறாங்க. அப்ப நல்ல எங்களுக்கு புரியுது, பேரளவில் லேபிள்கள்ல நாம் இருந்தோம் என்று சொன்னா நாங்கள் சொர்க்க மாதிரி எவ்வளோ பெரிய செல்வந்தர்கள் எடுத்தாலும் அவங்களோட எங்களை வச்சு பார்க்குற நேரம் வெளி உலகத்தில் நாங்கள் தாழ்ந்தவர்களாக இருக்கிறோம், ஆனால் உண்மையில் யதார்த்தத்தில் நாங்கள் தாழ்ந்தவர்களே கிடையாது, நாங்கள் தான் உண்மையானவர்கள், நாங்கள் தான் மேன்மையானவர்கள். காரணம் எங்களிடத்தில் கொள்கை இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் வணங்கக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனை மாத்திரம்.